ஹலோ பீப்புள், இன்னைக்கு நம்ம புது வீடியோக்கு வந்திருக்கோம். இது எப்படின்னா, நம்ம ஏற்கனவே பண்ண ஒரு இடத்துக்கு தான். அது நம்ம இன்ஸ்டால லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு கண்டென்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை லைவ் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ போஸ்ட் பண்ண முடியாத காரணத்தினால் அது ஒரு வீடியோவாக பண்ணி நம்ம யூடியூப்ல போட்டால் கொஞ்சம் நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னால அதை மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து எங்க ஏரியா தான், வேறு எதுவும் புதுசாலாம் எங்க கிடையாது, எங்க ஏரியா தான். ஆனால் இந்த இடத்துல ஒரு 4 வருஷமா யாருமே 4 வருஷம் கூட ஒரு 4 வருஷம் அந்த மாதிரி இங்கே யாருமே குடி இல்லை. அது எதனாலனா அந்த பில்டிங் காட்டமும் உங்களுக்கே தெரியாது ஏன் அப்படின்னு. கொடுக்காம இருக்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, போக போக ரொம்ப டேமேஜ் ஆகி இப்போ தடையும் போர்டெலாம் வச்சுட்டாங்க. உள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னா நான் அதையுமே நாங்கள் போகிறோம். போகிறது யாருக்கும் தெரியாது, அதனால கொஞ்சம் அமைதியாக தான் பேசுவேன். சவுண்டு கரெக்டாக இல்லாட்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஓகே, நான் என் கூட வந்து ஒரு 4 பேர்த்த கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா அந்த லைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக கண்டென்ட் நடந்துச்சு, ஹெவியாக போச்சு. அது வந்து மனோஜெல்லாம் தம்பி பயந்து சரியான நடக்கிறதுக்கு ஆளாயிட்டாரு. அதனால இப்போ கூட ஒரு 3 பேரை வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் கொஞ்சம் நம்ம ஹெவி பாய்லாம் நம்ம கூட இருக்காரு சாம்கி. டைம் என்னடாச்சா பாருங்க, டைம் பார்த்துக்கோங்கோ. 12:30. ஆமாம், 12:30 ஆயிடுச்சு. நாங்கள் இந்த டைம் தான் உள்ளே போக போகிறோம். ஸோ இந்த டைமில் உள்ளே போயிட்டு என்ன நடக்குதோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணி முடிஞ்சளவுக்கு கட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. நாங்கள் பிளான் பண்ணியிருந்தபடி கரெக்டாக போக ஆரம்பித்தோம். ஆனால் போயிட்டு இருந்த வழியில் பின்னாடி பார்க்கும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக காடு. அதுக்குள்ளே போகிறது ரொம்பவே ரிஸ்க்கு. ஏன்னா உள்ளே போனால் பாம்பு இருக்கலாம், இல்லைனா பூச்சி நிறையா இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத நாங்கள் கவனிச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி முன்னாடி வழியவே போய்க்கலாம், யாரும் இல்லாத நேரம் தான். ஸோ முன்னாடி சைலண்ட்டாக போயிட்டோம் அப்படின்னா யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறனால முன்னாடியே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஏற்கனவே இங்கே நான் ரிச்சுவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ரிச்சுவல் வந்து லைவ் என்னால் போஸ்ட் பண்ண முடியல சில பிரச்சனைகளால். அதனால் இன்றைக்கி ரிச்சுவல் பண்ணாமல் நம்ம உள்ளே போய் இந்த பில்டிங்கை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே நாங்கள் போகிறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. என்னென்னா, இங்கே பக்கத்தில் நாங்கள் எப்போ நைட்டு நேரத்தில் கிராஸ் ஆனாலும் அந்த இடத்துல ஏதோ விழுகிற மாதிரியோ இல்லை உடையிற மாதிரியோ சத்தம் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பசங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த வழி கிராஸ் ஆகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன சத்தம் வச்சு ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டைம் நம்ம அதை போய் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாமே, அப்படி என்ன தான் இருக்குது, ஏன் இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, போய் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம். ஸோ போய் பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ வந்திருக்கிறது, நான் சொன்ன மாதிரி நான் பக்கத்தில் வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஆப்போசிட் பில்டிங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபுல்லாகவே அபண்டன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அது எதனால் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த ஆப்போசிட் ரெண்டு பில்டிங்லேயுமே ஆள் இல்லை. நம்ம போகிறது வந்து அப்படியே இங்கே இங்கே தான் நம்ம போகிறோம். சொன்னேன்ல, உள்ளே போகக்கூடாது அப்படின்னு. ஓகே, ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே போக ஆரம்பிச்சாச்சு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் பில்டிங்கை. எனக்கு இந்த ரூமானா தலிக்கோ அடா, இன்னத்துல கதவு ஓபன்ல இருக்கான்னு பாப்போம் ஃபர்ஸ்ட். கதவு அன்னைக்கு ஓபன்ல தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கதவு ஓபன்ல இருக்கான்னு பாப்போம். சத்தம் இல்லாம பண்ண டார்ச் இங்கடா, இங்கே பாரு டி. இந்த சந்திரமுகி படத்தில் அந்த ரஜினி போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குடா. டார்ச்சர்ரா, டார்ச்சர்ரா, வெயிட் பண்ண. தயவு செஞ்சு யாரும் வார்த்தையை பேசிடாதீங்கடா. இன்னும் இத்தனை பாட்டில் இருக்குது. பாட்டில் தாட்டா அன்னைக்கு இது கூட ஹெவியாலாம் இருந்துச்சு மச்சான். மேலே மேக்ஸிம் டி அங்கடி டி, ஒரு நிமிஷம் டார்ச் இல்லாமல் அங்கே காட்டலாம். டார்ச் இல்லாமல் நாங்கள் பார்த்த மாதிரியே லைட்டாக டார்ச் கொடுங்கடா. தெரியுதாங்க, யாரும் எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது பார்த்தியா, அந்த ஜன்னல் கன்சி தெரியுதா? தெரியுதா? தெரியுதா மச்சான்? டார்ச் அடிங்க, பேசாத. பேசாத, யாரும் இல்லடா. மேலையா, மேலையா?
செத்துட்டா ஒரு செகண்டு பல்புல கால வச்சுட்டான் கைஸ். வேற ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் முக்காவாசி வந்து செத்துட்டு இருக்கோம். அந்த டைம்ல ஒரு பல்புல கால வச்சு காலுக்கு தான் சாச்சா ரத்தம் வருதா? டே கால கழுவுங்கடா. இன்னத்துல எங்க போவேன்? என்னடா வந்தோடனே ரத்தம் வந்த 5 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள பையனு காலில் ரத்தம் வர அளவுக்கு ஒரு சம்பவம். டே ரத்த வாசம் எனக்கு என்னவோ எல்லாமே இப்படி நெகட்டிவாக தோடுதுரா. ஒரு செகண்ட் முத்தீஷ் கீழே போய் கால் மட்டும் கழுவிட்டு வரியா? பாட்டில் தண்ணி இதில் ஏதாவது தண்ணி இருக்கான்னு பாடுறா. ஐயோ தண்ணி இதை கழுவுன எக்ஸ்ட்ரா தான் செப்டிக் ஆகும். பல்பு கண்ணாடி ஏதாச்சும் உள்ள இருக்கான்னு தொட்டு பாரு. தண்ணி வேற நாங்க எடுத்துட்டு வரல. இந்நேரத்துல வீட்டுக்கு போனோம். மனசாட்சியே இல்லடா. இவனை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. பேய விட இந்த மாதிரி சின்ன சின்ன சவுண்டும் பயங்கரமா எங்களை பயமுடுத்துதுன்னு சொன்னோம். ஆடுதா தெரியுதா வீடியோல? தெரில கைஸ், எனக்கு என்னன்னு தெரில. இங்கே என்னடா தொங்கிட்டு இருக்கு? டீ மச்சான் லைட் எடுத்துட்டு வா. மனோஜ் நீ மட்டும் வா. இறா மெதுவா, இங்கே ஏதோ தொங்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு மேலே பார்க்குறப்ப யாரோ படுத்துட்டு மேலே யாரோ படுத்துட்டு ஹாய் சொன்னால் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். கீழெலாம் பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்கா தான் இவ்வளோ சவுண்டு கால் வைக்கிறப்போ. சவுண்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேப்சர் ஆகுது அப்படின்னா. ஒரே நிமிஷம், மேலே மட்டும் கொஞ்சம். ஒப்பா என்னதுரா அது? அதை கீழே எடுத்து போடு. அதை கீழே இல்லைடா, அதை கீழே இல்லைடா. The success of secret. Success of secret இல்லைடா. ஆமாண்ணா, the success of secret தான். ஆண்டா எஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் இதாகிட்டேன். நெட்டு போய்க்கண்ணா படிக்கிற கொஞ்சம் யாராச்சும் எழுதியிருக்காங்களான்னு பாரு. ஆட்டோ ஃப்ரெஷ் கிளைட்ண்ணா. ஃப்ரெஷ் பேசாதீங்களா? தெரியல எங்களுக்கு நல்லாவே கேட்டு இருக்கானா? மேலதான் கேக்குது எனக்கு. மேல இருந்தா தட்டுற மாதிரி இருக்கு. சாம் நீங்க மேல போய் பாக்குறீங்களா? அவனுக்கு கால்ல எல்லாம் எதுவும் இல்லல்ல. அதெல்லாம் எதுவும் ஆகாதுரா. உனக்கு காலில் அந்த கிளாஸ் ஏதாச்சும் ஏறி இருக்கா? வழியெல்லாம் எதுவும் இல்லை. பிளட் நின்றுச்சா வருதா? அதெல்லாம் எதுவும் ஆகாதுரா. ஏன்னா இப்போ பேட்டரி நம்மக்கிட்ட அதிகமாக இல்லை. ஸோ நம்ம அதுக்குள்ளே முடிச்சுட்டு போனோம் அப்படின்னா இந்த ஒரு ரூம் பார்க்க வேண்டியது இருக்குது. லைட்டு தயவு செஞ்சு ஆன் பண்ணுங்கடா. டே நீங்களும் கூடயே வாங்கடா. இதை பார்த்து நடந்தோம். இங்கேதுரா வவ்வால். வவ்வால் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் கொடுக்கக்கூடாது நம்மக்கிட்ட. ஏறி 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 கைஸ் உள்ளே போய் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். உனக்கும் அதுக்கும் ஆகவே மாட்டேங்குதுரா. அமைதியா நீ டே முத்தீஷ், நீ தயவு செஞ்சு நின்னா போதும். கீழே ஏகப்பட்ட கிளாஸ் இருக்கு. உள்ள போய் ஆகணும். டே உள்ள போய்ஸ். கீழே யாரும் இருக்க மாதிரி இருக்கு. வண்டி வந்த சவுண்ட் வந்துச்சு. லைட் ஆஃப் பண்ணுறா டே.
ரெண்டே நிமிஷம்டா. கீழே யாராச்சும் இருந்தா பிரச்சனைடா. இந்த பேட் எங்கடா போச்சு தெரியல. டீ இங்கே எல்லா விண்டோஸும் க்ளோஸ்டுடா. டீ அணில் கூட வவ்வால் கூடாது. உங்க வவ்வால் கூடலாம் கட்டுமா என்ன? அணில் கூடுதான் மேல லேப்டில் போய் சரி. ஏன்டா இப்படி பண்றீங்க? என்ன பறந்துச்சு? எலியா? சரி கைஸ், ஃபோனை கீழே போட்டேன், அது கேப்சர் ஆச்சு தெரியல. பயங்கரமாக இப்போ ஃபோன் உடஞ்சிதான் என்னன்னு தெரில, பின்னாடி தான் பார்க்கணும். இப்போ என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதானு தெரில, ஏன்னா மைக் வேறு இடையில கண்டுச்சு. டே கத்தி தொலைச்சுன்னா உனக்கே தெரியும், இந்த பில்டிங்கில் வரவே கூடாது. கீழே போட்டிருக்காங்க. அப்புறம் எல்லாம் வீடை காலி பண்ணிட்டு போக வேண்டிய டே. அது என்ன வவ்வால எலியா ஃபஸ்ட்டு போனது? யாருமே இல்லாததுக்கு யாருக்கிட்ட கண்ணாடி? இங்க ஒரு முகம் வரும். இப்போ வரும் உடைய எங்க அப்பா, நானே பயமா இருக்கேன்டா. ஓகே, அப்படியே மேல போலாம். இந்த வீடு பார்த்தாச்சு. மேக்சிமம் இங்க என்ன பிரச்சனைனா இங்கே தான் நாங்கள் அந்த ரிச்சுவல் பண்ணோம். அது அழி அது தடம் இருக்கான்னு தெரில, உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே ஏதோ சத்தம் வந்துச்சுல, சத்தம் வந்துச்சுல, அது இழுக்கிற மாதிரி. நான் இந்த ரூமே நெகட்டிவ்னு டீ உள்ள லாக் ஆகிருக்குடா. அண்ணா இந்த ரூம் தானே வந்தோம். கைஸ் இந்த ரூம்ல தான் நாங்கள் பண்ணோம். அந்த லைவ்ல நான் காமிச்சேனான்னு தெரியல. ரூம் நம்பர் 100% ஷுவராக சொல்லுவேன். 100% நான் ஷுவராக சொல்லுவேன். இந்த ரூம் தான், இந்த ரூம் தான் வச்சா நம்ம வந்தது. நம்ம வந்தது நல்லா நோட் பண்ணுங்க. மரஞ்சு கதவு தரடா, உங்களுக்கு ஃபீல் ஆகும். யாராச்சும் இருக்கீங்களா அதுக்கு பின்னாடி? நான் உள்ள வந்தேன்னா போயிருந்தேன் போயிருந்தேன் போ.